இன்றைய ஆன்மீக தகவல் இன்றும் என்றும் வாழும் எட்டு சிரஞ்சீவிகள் பற்றியது. ஒவ்வொரு யுகத்திலும் ஒருவர் சிரஞ்சீவி வரம் பெற்று பூமியில் நிரந்தரமாக வசித்து வருவதாக புராணங்கள் சொல்கின்றன. இந்த சிரஞ்சீவிகள் இப்போதும் பூமியில் மனிதர்களுடன் அருவமாக வாழ்ந்து வருவதாக நம்பப்படுகிறது. இவர்கள் விஷ்ணு மற்றும் சிவனின் அவதாரங்களாக கருதப்படுகிறார்கள். இவர்கள் வீரம் மற்றும் ஞானத்தில் தெய்வங்களுக்கு இணையாக சொல்லப்படுகிறார்கள். சிரஞ்சீவி என்ற சொல்லுக்கு அழிவில்லாதவன் அல்லது மரணம் இல்லாதவன் என்று பொருள். அனுமான், அஸ்வத்தாமன், மகாபலி, கிருபாச்சாரியார், விபீஷணர், வியாசர், பரசுராமர், மார்க்கண்டேயர் ஆகிய எட்டு பேரும் சிரஞ்சீவிகளாக வாழும் வரம் பெற்றவர்கள் என புராணங்கள் சொல்கின்றன. இவர்களுக்கு சாதாரண மனிதர்களைப் போல் வயது மூப்போ மரணமோ ஏற்படாது. இந்த அஷ்ட சிரஞ்சீவிகளும் கலியுகமான தற்போதும் இந்த பூமியில் வாழ்ந்து வருவதாக சொல்லப்படுகிறது. புராணங்களின்படி தற்போது நடைபெறும் கலியுகத்தின் முடிவில் பெருமாள் தன்னுடைய 10வது அவதாரமான கல்கி அவதாரத்தை எடுக்க உள்ளதாகவும் அதர்மத்தை அழித்து மீண்டும் தர்மத்தை நிலைநாட்ட உள்ளதாகவும் சொல்லப்படுகிறது. அப்போது சத்திய யுகம் ஆரம்பமாகும் என்பது நம்பிக்கை. கலியுகம் முடிந்து சத்திய யுகம் துவங்குவதற்கு கல்கி பகவானுக்கு உதவி செய்வதற்காக தான் இந்த அஷ்ட சிரஞ்சீவிகளும் தற்போது வரை பூமியில் வாழ்ந்து வருவதாக சொல்லப்படுகிறது. அஷ்ட சிரஞ்சீவிகள் சக்தி பற்றி சிறிது தெரிந்து கொள்ளலாம். அனுமன் ராம பக்திக்கு உதாரணமாக போற்றப்படும் அனுமன் உடல் வலிமையிலும் வீரத்திலும் சிறந்தவர். அஸ்வத்தாமன் சிவனிடம் பெற்ற வரத்தால் பிறந்தவர்கள் என்பதால் அவரின் குணங்களும் பலமும் மிக்கவர். இவர் சிவனின் 11 ருத்ர அவதாரங்களில் ஒருவராக கருதப்படுகிறார். கிருஷ்ணரின் சாபத்தால் மரணம் இல்லாத வாழ்வை பெற்றவர். மகாபலி பிரகலாதனின் பேரனான மகாபலி மகாவிஷ்ணுவின் வாமன அவதாரத்தின் போது பெருமாளிடம் இருந்து சிரஞ்சீவி வரம் பெற்றவர். அது மட்டுமின்றி அடுத்த யுகத்தில் சொர்க்கத்தை ஆட்சி செய்யவும் இந்திர பதவி கிடைக்கும் வரத்தையும் பெற்றவர். கிருபாச்சாரியார் மகாபாரதத்தில் கௌரவர்கள் பக்கம் உயிர் பிழைத்த அஸ்வத்தாமன் மற்றும் கிருதவர்மா ஆகியோருடன் உயிர் பிழைத்தவர்களில் இவரும் ஒருவர். விபீஷணன் ராவணனின் சகோதரனான விபீஷணன் சீதையை மீட்க ராமருக்கு உதவியவர். ராம அவதாரம் முடிந்து திரும்பிய மகாவிஷ்ணு பூமியை உண்மை மற்றும் தர்மத்தின் வழிநடத்துவதற்காக பூமியிலேயே இருக்கும்படி கேட்டுக்கொண்டார். வியாசர் மகாபாரத காவியத்தை எழுதிய வியாசரும் மகாவிஷ்ணுவின் அவதாரமாக கருதப்படுகிறார். ஞானம் கல்வியை வழிநடத்துவதற்காக இப்போதும் இவர் பூமியில் வசிப்பதாக நம்பப்படுகிறது. பரசுராமர் மகாவிஷ்ணுவின் 6வது அவதாரமான பரசுராமர் கல்கியின் குருவாக இருப்பார் என சொல்லப்படுகிறது. இவரும் கலியுகம் முடியும் சமயத்தில் பூமியில் மீண்டும் தோன்றுவார் என சொல்லப்படுகிறது. மார்க்கண்டேயர் இவர் சிவனிடமிருந்து சிரஞ்சீவி வரம் பெற்றவர். சிவனிடம் வரம் பெற்று பிறந்தவர் என்பதால் சிவனின் பரிபூரண அருளை பெற்றவர் இவர். இந்த அஷ்ட சிரஞ்சீவிகள் இன்றும் நம்மிடையே இவர்கள் அருவமாக வாழ்ந்து கொண்டிருப்பதாகவும் கல்கி அவதாரத்திற்காக காத்திருப்பதாகவும் நம்பிக்கை.